பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் வெள்ளிசை குழுவின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபது முளரிகள் இறைஞ்சி ஏற்றுவாம் ஏற்றுவாம். குற்றமில்லாது இந்த மொழியில் குழந்தை புலவரன கற்றார் சபை முன்னர் கவிபாட வந்துட்டேன். உன் பொற்றாமரையடிகள் போற்றிடுவேன் கடைக்கணிப்பாய் கலைவாணியே. தொந்தனை தோம் என்று சொல்லியே வில்லி செய்பாட வில்லி செய்பாட தொந்தனை தோம் என்று சொல்லியே வில்லி செய்பாட வில்லி செய்பாட இப்போது நாட்டில் தீமைகள் செய்து அதன் பலனாய் திருமாலின் துணைவி சத்தியபாமாவாய் கையில் வதைபட்டு இறந்தான் நரகாசுரன். சரி, அதன் நிலையில் அன்னை மகாலட்சுமியை போற்றக்கூடிய கதையும் சேர்த்து பாடுகிறோம். சரி, இப்போது என்ன விதமாக பாடுகிறோம் என்று சொன்னால் எப்படி அம்மா? நாரணனை புத்திரர்கள் ஜனகர், ஜனந்தர், ஜனத்குமாரர், ஜனசுதாகர் எனப்படும் பக்தர்கள் வந்தார்கள். வாசலை காத்து கொண்டு நிற்கிறார்கள், வழி மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும். சரி, எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை, கடுமையான கோபத்தை கொண்டார்கள் அந்த முனிவர்கள். சரி, ஆக காமம் குரோதம் எனப்படும் சத்துருக்கள் நிறைந்த சரி பூமியில் போய் பிறக்க கிடவது என்று சாபமிட்டார்கள். சரி, நடுங்கி போனார்கள் வாசல் காவல்காரர்கள். சரி அம்மா, இப்போது மனம் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சரி பெருமாளே வந்து பார்க்கிறார். ஆஹா, விஷயத்தை அறிந்து எப்படி வருத்தப்பட வேண்டாம். ஆஹா, நீங்கள் இருவரும் பூலோகத்திலே பிறந்து சரி இருக்கக்கூடிய காலத்தில் ஆஹா நான் வந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்து ஆஹா உங்களை ஏற்றுக்கொள்வேன் சரி என்று பெருமாள் கூறுகிறார். ஆமாம்மா. அதன்படியாக அவர்கள் எங்கே விறக்கிறார்கள் என்று சொன்னார். எப்படி? காசிமே நல்மொழிய வரும் திதியவளை மனம் புரிந்து அடியவனம் தான் புரிந்து இருவரையும் பிள்ளைகளாய் அவதரித்தார் பிள்ளைகளாய் அவதரித்தார் உள்ளாத வேளையில பிறந்த தீனா அங்கே பிறந்த தீனா அரக்கர்களாய் பிறக்கலானால் வளரலான திருமால்.
திருமாலின் காவலர்கள் இருவரும் சரி பூமியில் பொல்லாத வேளையிலே பிறந்ததனாலே அவர்கள் அரக்கர்களாக பிறந்து வளர்ந்தார்கள். சரி அம்மா. சோனாபுர நகரம் அதை ஆண்டு கொண்டு வருகின்றார்கள். சரி. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசை. எப்படி? பிரம்மனை நோக்கி தவம் செய்து அரிய பெரிய வரத்தை பெற வேண்டும் என்று மனதிலே நினைக்கிறார்கள். சரி அம்மா. நல்ல ஆசை தானே? ஆமா கண்டிப்பா. அப்ப சரி. பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும். சரி. அரிய பெரிய வரம் வாங்கினார்கள். தேவர் முனிவர்களை துன்புறுத்துகிறார்கள். சரி. நல்ல வரத்தை வாங்கிட்டாக நல்ல காரியத்தை செய்யணும் இல்ல? கண்டிப்பா செய்யணும். அதை செய்யல. சரி. ஏனென்று சொன்னால் தீய நேரத்திலே பிறந்ததுனால அரக்க வடிவத்தில் அரக்க குணத்திலே வளர்ந்து விட்டார்கள். சரி. அதன் காரணமாக காரணமாக தேவாதி தேவர்கள் முனிவர்களை அனைவரையுமே துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சரி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே கலகத்தை செய்யறதுன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல. கண்டிப்பா. யாரு? நாரதர். சரி. அவர் அங்கே வருகிறார். நாரதரை கண்ட உடனே இனிய முறையிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் இருவரும். சரி அம்மா. அப்படி கொடுத்த உடனே சரி அவர்கள் இருவரும் மமதையோடு பேசுகிறார்கள். எப்படி அம்மா? இந்த உலகத்திலே என்னை வெல்வதற்கு எங்கள் இருவரை வெல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? சரி. இவர் பார்த்தாரு, ஓஹோ மண்டக்கனை இவ்வளவு வேகமா இருக்க என்று மனதில் எண்ணிக்கொண்டு நாரதர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா? நாரதரோ தந்திரமா தந்திரமா வலி என்பவன் பிறப்பான். சரி அம்மா. நன்றாக ஆட்சி செய்வான். சரி. ஆனால் நாராயணன் அவனிடத்தில் இருந்து சரி அந்த பூமியை பிடுங்கிக் கொள்வார். சரி என்று சொன்னார் நாரதர். சரி. கேட்ட உடனே மிகுந்த கோபத்தை கொண்டு விட்டார்கள். எப்படி அம்மா? என்ன, எங்கள் பூமியை பிடுங்கிக் கொள்வாரா நாராயணன்? புள்ளி சீரியமானதுதான் புலியை சென்று தாக்கிடுமோ? என்னுடைய வம்ச பூமி நாராயணன் பிடுங்குவாரோ? பூமியதை தான் சுருட்டி நாரதர் வார்த்தை கேட்ட இரணியாட்சன் கடுமையான கோபத்தை கொண்டான். கொண்டு உடனே ஒரு காரியத்தை செய்துட்டான். சரி அம்மா. பூமியை பிடுங்கி கடலுக்குள்ளே கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டான். சரி. தேவர்கள் முனிவர்களை கடுமையாக துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அகம்பாவமாக. சரி அம்மா. அது தாங்காமல் தேவாதி தேவர்கள் எல்லாம் சரி பிரம்மனிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். சரி சரி. பின் அவர் போய் நாராயணனிடத்திலே சரி வேண்டி புலம்பிக் கொண்டிருக்கிறார். சரி அம்மா. சரி. எப்படி மாதவனை வேண்டுகிறார்கள் தெரியுமா? அச்சுதனே மாதவமே அபயம் ஐயா அபயம் ஐயா பச்சை மாலை பரந்தாமா பகவானே சரணம் ஐயா துயரமதை தேவர்கள் புலம்புவதை கேட்டு மனம் கனிந்தார் பெருமாள். சரி தேவர்களே கவலை வேண்டாம், சீக்கிரத்திலே அவையும் தீர்ப்பேன் என்று கூறுகிறார். சரி அம்மா. அப்போது பிரம்மன் சிந்தித்து சரி நாராயணனை நினைத்து தியானம் செய்தார். எப்படி அம்மா? அப்போது அவருடைய நாசியிலே இருந்து துவார மொழியாக வராகம் ஒன்று வருகிறது. சரி.
அது என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா? ஆகாயத்தில் தான் எழும்பி மலை போலே வளர்ந்தோங்கி அண்டமெல்லாம் அவதாரம் எடுத்து திருமால் நிற்கிறார். சரி அம்மா. அது கண்ட பிரம்மன், சரி அரக்கர்களை அழித்து தேவர்களுக்கு அபயம் அளியுங்கள் என்று வேண்டுகிறார். சரி. அதை கேட்டவுடனே பெருமாளாகப்பட்ட வராக அவதாரம் எடுத்து என்ன செய்கிறார்? எப்படி அம்மா? நல்ல காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அம்மா? எப்படி எப்படி வராக நல் மூர்த்தியாக சக்கரத்தாலே அவனை வதம் செய்தார். சரி. வராக கொம்பிலே நின்ற பூமாதேவி, சரி, அவர் மீது காதல் கொள்கிறார். எப்படி? தன்னை காப்பாற்றியவர் அல்லவா என்று நினைத்து, சரி, பூமாதேவியாகப்பட்டவள் வராக வடிவத்திலே இருக்கக்கூடிய அவரை பார்க்கிறார். சரி அம்மா. அவரை அந்த அம்மா பார்க்கிறது. ஆக இருவருடைய கண்களும் சந்திக்கிறது. சரி, என்ன ஆகும்? கண்ணோடு கண் கலந்து காதல் கதை பேசுகிறாள். காதல் கதை பேசுகிறாள். கண்ணோடு கண் கலந்து காதல் கதை பேசுகிறாள். காதல் கதை பேசுகிறாள். அறிந்திலே பறிகொடுத்து சிலையாய் நின்றாள். உடல் முழுது இன்ப வெள்ளம் பெருக பார்த்து முத்தமிழும் தன் மறந்தார். காரணத்தினாலே, சரி, அங்கே அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பூமாதேவிக்கு. ஆஹா, சரி. அவனுக்கு நரகாசூரன் என்று பெயர் சூட்டி, சரி அம்மா, அருமையாக பெருமையாக வளர்த்து வந்தார்கள். எப்படி? அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்திலே, சரி, கொஞ்சம் பெரிய வாலிப பருவத்தை அடைந்து விட்டான். சரி அம்மா. சரி. இளமை பருவத்தை அடைந்த உடனே அவன் மனதிலே ரொம்ப நாளா ஒரு மனசுல ஒரு ஆசை ஏற்பட்டது. கண்டிப்பா. வாழ்க்கை என்பது மிக மோசமானது, நிறைவில்லாதது, சரி, என்பதை நினைத்து பார்க்கிறான். ஆமா. எப்படி? எப்படி அம்மா? அதற்காக பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் செய்து அரிய வரத்தை பெற வேண்டும் என்று நினைத்து பேராசை கொண்டு, சரி, அவன் எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? வேண்டுவார்க்கே வேண்டுமாறோ வேண்டுமாறோ
அம்மாதேவா, சரி எனக்கு நீங்கள் ஒரு வரத்தை தர வேண்டும். என்ன வரம் அம்மா? இந்த உலகத்திலேயே சரி நான் அரிய பெரிய வரத்தை கேட்க ஆசைப்படுகிறேன். சரி, நான் என்றைக்குமே மரணம் இல்லாமல் இப்படியே இருக்க வேண்டும். அப்படியா? ரொம்ப பேராசைப்படுறியப்பா. என்ன நினைச்சு தவ பண்ணது? சரி சரி, கொடுக்கக்கூடிய வரமா கேட்டா தானே நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அப்படித்தானேப்பா, பிறப்பு என்றால் இறப்பு இருக்கிறது பூமியிலே. ஆமா. ஜனனம் என்றால் மரணம் இருக்கிறது. ஆமா. எல்லோருமே அறிந்த விஷயம்தான். சரி, நீ இப்படி பேராசையோடு கேட்பது முறையாகுமா? கண்டிப்பா முறையில்லை அம்மா. அந்த வகையில நான் கொடுக்க முடியாத வரத்தை கேட்கறியே. சரி, ஒன்னு செய்யலாம். எப்படி? எந்தெந்த வகையில உனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அப்படி கேளு, வரத்தை தாரு. ஆஹா, சரி. இவன் யோசித்து யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எப்படி? எனக்கு எப்படிப்பட்ட வர வேண்டும்? காற்றால் மழையால் இடியால் புயலால் தேவர்களால் முனிவர்களால் மரணம் வரக்கூடாது. சரி சரி, அப்புறம் வேற எதால வரணும்? எனக்கு மரணம் என்பது வருவதானால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க வேண்டும். எப்படி? என்னுடைய மாதா, என்னுடைய தாயால் மட்டுமே எனக்கு மரணம் வர வேண்டும். சரி. அப்படியா? சரி, நீ கேட்ட வரத்தை உனக்கு தந்தேன். சரி. என்று பிரம்மதேவன் வரத்தை கொடுத்து மறைந்தார். சரி. நரகாசூரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அருமையான வரத்தை வாங்கிட்டோம். சரி அம்மா, இனிமே நமக்கு சாவே இல்ல, ஒரு குறையும் கிடையாது. சரி என்று நினைத்தான். நினைக்கிறதெல்லாம் சரிதான். சரி, அட்டூழியம் பண்றான், தேவாதி தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறான். சரி, வான் சுமந்த தேவாதி தேவர்களை மீன் சுமக்க அடிக்கிறான். சரி, இப்படி பல துன்பங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது சரி அம்மா, நரகாசூரனுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன விதமாக அழுது புலம்புகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நரகாசூரன் கொடுமைகளை தேவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சரி அவர்களுக்கு நன்மை அளிப்பதற்காக என் பெருமான் அவதாரம் எடுக்கிறார். எப்படி அம்மா? திருமால் கண்ணனாக பிறந்து கோகுலத்திலே பிறந்து வளர்ந்து சரி ருக்மணி என்று சொல்லக்கூடியவனை திருமணம் செய்து சரி பின் சத்ரசக்தி என்று சொல்லக்கூடியவருடைய மகளான சத்யபாமாவை இரண்டாம் தாரமாக மனமுறிந்தார். சரி, நரகாசூரனுடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லை, அளவில்லை. சரி அம்மா, இப்படி இருக்க அவனை அழிக்க வேண்டும், தீமையை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் பெருமாள். சரி, என்ன செய்கிறார்? எப்படி? முற்பிறப்பிலே பூமாதேவியாக பிறக்கப்பட்டவளை சரி மறுபிறப்பு பிறக்க செய்து சரி அவளுக்கு சத்யபாமா என்ற பெயர் வந்து விட்டது. சரி அம்மா. சரி, தன்னுடைய மனைவியாகிய சத்யபாமாவை அழைத்து கொண்டு சரி நரகாசூரனோடு போருக்கு வருகிறார். சரி அம்மா. எப்படி? இருவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் தேரிலே வருகிறான், அவர்கள் இருவரும் தேரிலே வருகிறார்கள். சரி, என்ன விதமாக? எப்படி அம்மா? பெண்கொடியை அழைத்து வந்த பேடியே, நீ இங்கு வந்தாய், என்னுடைய வீரமது எட்டு திக்கும் ஒலித்திடுமே, கொக்கரித்து நிற்கலான அந்த சண்டாள நரகாசூரன். பெண்ணை சண்டைக்கு அழைத்து வந்த பேடியே, சரி நீ ஒரு வீரனா என்று கடுமையாக கொக்கரித்து சிரித்துக் கொண்டு நிற்கிறான் நரகாசூரன். சரி அம்மா. பகவானும் பார்த்தார். சரி, சிறிது நேரம் இவன் இடத்துல விளையாடலாம் என்று நினைத்து சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவர் காரியத்தை ஆரம்பிச்சிட்டார். சரி, பயங்கரமாகவே என்ன காரியம் செய்கிறார்? என்ன காரியம்? தனக்கு மயக்கம் வருவது போல அப்படியே கீழே தேரிலே சாய்ந்து விட்டார். சரி, பக்கத்திலே இருக்கக்கூடிய சத்யபாம பார்த்து கொண்டிருப்பாளா? என்ன காரியம் செய்தால் தெரியுமா? அவள் கையாலேயே அம்புபட்டு கீழே சாய்ந்து விட்டான் நரகாசூரன். சரி அம்மா. சரி, விழுந்த நேரத்திலே பெருமாளும் மகாலட்சுமி காட்சி கொடுக்கிறார்கள். எப்படி அம்மா? அதை பார்த்த உடனே இருகரம் எடுத்து தொழுது சரி
அவன் வணங்கி நிற்கிறான். என்ன விதமாக வரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? என்னுடைய மரணத்தாலே மரணத்தாலே நரகாசுரன் உயிர் போகும் நேரத்திலே ஞானம் வந்து விட்டது. எப்படி? ஐயனே, என் மரண நாளை தர்மம் நினைக்கும்படி சரி புவியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வணங்க வேண்டும். சரி அம்மா, சரி. எப்படியப்பா வணங்க வேண்டும்? எப்படி? அதிகாலையிலே நீராடி சரி புத்தாடை கட்டி சரி அந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். சரி அம்மா, சரி என்று கூறிவிட்டு உயிர் துறந்தான் நரகாசுரன். சரி, அந்த நாளிலே மக்கள் தீமை அழிந்தது என்று அங்கிருந்து பெருமாள் புறப்பட்டு வருகிற வேளையிலே வழிநெடுக தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தார்கள். சரி, ஆக தீபா வழி என்றும் தீப ஒளி என்றும் சொல்லி அருமையாக கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடுவதோடு அல்லாமல் சரி அந்த தினத்திலே சிறப்பு என்ன இருக்கிறது என்பதுதான் விசேஷம். சரி அம்மா, சரி. அன்றைய தினத்தில காலையில நீராடி புத்தாடை கட்டி ஒரு சிறு பொண்ணு ஒரு கடையில வியாபாரத்துல போய் ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்தா சரி அந்த கடைக்காரருக்கு செல்வம் வருகிறோம். அப்படியா? ஏன்னா மகாலட்சுமியினுடைய ஒரு சிறப்பு அம்சம் அந்த தினம். சரி அம்மா, சரி. ஆகையினாலே காலையில் நீராடி புத்தாடைகள் தான தீபாவளி தினத்திலே அதிகாலையிலே நீராடி புத்தாடை அணிந்து சரி மகாலட்சுமியை மனதிலே நினைத்து வணங்கி வழிபாடு செய்தால் செல்வங்கள் பெருகும் என்று கூறி வாழிய பல்லாண்டு காலம் தமிழ் கலைகள் எல்லாம்